ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம TH12 அக்கௌண்ட்ல பெக்கா சூப்பர் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றது, எப்படி பண்றது உங்களை சொல்றதோட நான் எப்படி பண்றேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் பாக்குறேன். இதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது மட்டும் இல்லாம, நம்மளோட வாலட்ஸ் இந்த அக்கௌண்ட்ல இல்ல, TH15 அக்கௌண்ட்ல, ஆல்ரெடி நான் முடிக்கவும் செஞ்சிட்டேன். ஸோ நம்ம அடிச்சு ஆப்னோட ஃபர்ஸ்ட் பேஸ் மற்றும் நாலாவது பேஸ் அடிச்சு ட்ரிபிள் எடுக்கல, பட் ஆனால் 92% டைம் ஃபெயில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த தரமான அட்டாக்கை நம்ம எப்படி பண்ணோம், ஏதா பண்ணோம். அண்ட் முக்கியமான விஷயம், நான் இதில் பிளிசார்ட்ல அவுலோன் பண்ணல, குயின் வாக்கில் அவுலோன் பண்ணேன். அது எப்படி பண்ண, ஏதா பண்ண, அது எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோ போக போக. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இம்புட்டு விஷயம் இருக்கு, ஏதோ சொல்லணும்னு வந்தேன். சரி விடுங்க கைஸ், நம்ம இந்த பெக்கா சூப்பர் ஸ்ட்ராட்டஜியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம TH15 அட்டாக்ஸை பார்க்கலாம், வார் அட்டாக்கை. ஓகே, இது ஒரு TH12 தரமான பேஸு. எனக்கு எலிக்சர் முக்கியம் இல்லையா, என்னோடய எலிக்சர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. என் பில்டருமே நாளைக்கு தான் வரும், அதனால் இந்த பேஸே அடிக்கலாம். இந்த பேஸில் எப்படி இருக்குது, சும்மா மேலாப்பாக பார்த்தாக்கா. ஓகே கைஸ், இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் ஐயோ எப்படி அடிக்கிறதுனே தெரியலையே. சரி, இந்த சைடில் நான் வாடனை போடுறேன். மேக்ஸிமம் வார்டனை வச்சு அட்டாக் பண்ண பாருங்க. குயின் வாக்கு பிளஸ் பிளிசார்ட் லாவலும், பிளிசார்ட் இல்லை, பெக்கா சூப்பர் ரிசார்ட்ஸும் பண்ணலாம். பட் ஆனால் வார்டன் வந்து இன்னமும் ஓபி, ட்ரிபிள்ஸ் எடுக்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாயா. எனக்கு நீங்கள் மைண்டில் என்ன பேசுறதே வரமாட்டேங்குது, நான் ஃபுல்லாக அட்டாக்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா, நான் பெக்கா சூப்பர் ரிசார்ட் பண்ணி நானும் அவங்க என்னோட அட்டாக் லாக்குமே காமிக்கிறேன். உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி தான் நான் இப்போ ஃபஸ்ட் வாட்டே பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி நான் எப்போ சூப்பர் ரிசார்ட், நம்ம பெக்கா சூப்பர் ஸ்டார் அட்டாக் போட்டேன்னு தெரியல உங்களுக்கு. ஓகே, ரேஜ் எதுவுமே தேவைப்படலை இது வரைக்கும். ஆனால் எதுக்கும் நான் ஒன்று போட்டு விடுறேன், என் டைம் ஃபில் ஆகக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிட்டோம். இந்த சைடு ஒரே ஒரு விசாரம் மட்டும் போட்டிருக்கோம், அவன் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளேம் ஃபிங்கர் சிங்கிள் இன்ஃபர்னோ தான் தாக்க போவான், தாக்கினா நல்லாயிருக்கும். இதில் அனைத்து ஒரு விசார்ட் போடலாமா, விசார்ட் இல்லை, ஸோ ஆச்சரை போட்டு விட்றேன். அதனால் விசார்டை ஆச்சரை போட்டதுக்கப்புறம் ஓடுறது ஏதோ ஒன்று, ஏதோ போய் கிளியர் பண்ணால் சரி தான். ஐயோ நானா ஃப்ளேம் ஃபிளிங்க சிங்கிள் ஃபோன் தூக்குவான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டான். ஸோ கைஸ், நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாக்ல ஆல்ரெடி டைம் சிறுக சிறுக கம்மியாகிட்டே இருக்குது. நம்மளோட வால் பிரேக்கர் இதெல்லாம் எதுக்கு போட்டோம், சூப்பராக சூப்பராக வால் பிரேக்கர். ஏய், நான் எதிர்பார்க்கவே இல்லையாத, அவன் அங்கிட்டு போய் உடைப்பானே, ஒரு நல்ல வால் பிரேக்கர். நம்மளோட லூன்ஸுமே சேர்த்து ட்ரா பண்ணிடலாம். இதில் ஒரு ரேஜ், நான் அடுத்த வால் பிரேக்கர், இவன் ஏதாச்சும் கரெக்டாக செயல் போடுவான்னு எதிர்பார்ப்போம். ஒரு ஃப்ரீஸ், கிங் எபிலிட்டி, அனதர் ஃப்ரீஸ், அனதர் ரேஜ், இல்லை ரேஜ் வேணாம், இந்த இடத்துல வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரேஜ், இந்த இடத்துல ஜம்ப். சே, என்கிட்ட இன்னொரு ஃப்ரீஸ் என்னால் இருந்திருக்கும், கிங்கை காப்பாற்றிட்டு இருப்பேன். ஜம்ப் ஸ்பெல்லாம் கோளாராக தாக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சிசி ட்ரூப்பே நான் ட்ராப் பண்ணி விட்டுறேன், ஏன்னா உள்ள அந்த ஆக்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானுங்க. நம்ம பெக்காஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க நினைக்கிறேன், பட் ஆனால் பெக்காவி இப்போ சாவ போகிறான், ஆனால் சாவலை. ஸோ கடைசியாக இந்த அட்டாக்கை நம்ம இப்படி தான் ட்ரிபிள் எடுத்தோம், ஆனால் நம்ம சிசிக்குள்ளே எடுத்துகிட்டு போன ஆகுதா, நமக்கு மேக்ஸிமம் செம்மையாக ஹெல்ப் பண்ணலாம். பார்த்தீங்களா, அந்த பக்கம் பெக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ நம்ம குயினுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படி இருக்கானுங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ட்ராகன் அட்டாக் கவர் பண்ணியிருக்கேன், அண்டு ஹைப்ரிட் அட்டாக் கவர் பண்ணியிருக்கேன், இப்போ பெக்கா சூப்பர் ஸ்டார் அட்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மொத்தம் மூணு ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணியிருக்கேன் TH12க்கு. ரெகுலராக கவர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அப்பப்போ கேப் விட்டு கேப் விட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியில் எது ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்த்தீங்கன்னா, பெக்கா சூப்பர் ஸ்டார், இ ட்ராகன், மூணுமே ஈஸியாக தான் இருந்தது. மூணுத்துக்குமே ஒன்றுன்னு சலிச்சது இல்லை, அந்த மாதிரி மூணுமே ஒரு ஓபி ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்குது TH12ல இது வரைக்கும். நான் ஒன்றும் அந்த விச்ச, அதான் அந்த என்னையா, அந்த லைட்னிங் ஸ்பில்லு, அந்த விச்சு, அதெல்லாம் மொத்தமாக போட்டு ஸ்பேம் பண்ணுவாங்களா அட்டாக்கை, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்றும் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, ஏதா இருக்குன்னு. ஸோ கைஸ், நம்மளோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அடுத்த ஸ்ட்ராட்டஜி இல்லை, அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, நம்மளோட தரமான குயின் வாக்கில் அவளோட பார்த்துட்டு போகலாம். ஸோ ஐயோ, சீனியரை பார்த்தோன்னே ஆசையாக வருதியா, வாங்கிறதுக்கு காசு தான் இல்லை. நான் இன்னும் யூடியூப்லேருந்து காசு எடுக்கல தெரியுமா, நான் இன்னமும் என்னோடய அட்ரஸ் வெரிஃபிகேஷனு அப்ளை பண்ணியிருக்கேன், அட்ரஸ் கரெக்டாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க, லெட்டர் நானும் மாற்றி போட்டுட்ருக்கேன், அது ஏதோ ஒரு மாதிரி கோளாராக போயிட்டுருக்கு. அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு காசு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரலையே.
ஸோ கைஸ் இந்த பேஸை நீங்கள் குயின் ஆஃப் கிளாவ் லோன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். நான் எப்படி பண்ணேன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்களா, ஃப்ளேம் ஃப்ளிங்கருக்கு ஒரு ஓபியான வேல்யூ இருக்குது. ஸோ நான் ஃப்ளேம் ஃப்ளிங்கர் ட்ராப் பண்ணால் அவனே இங்கிட்டு இருக்க மொத்த வேல்யூமே தூக்கிடுவானா? நீங்களும் இந்த மாதிரி தான் பிளான் போட்டிருப்பீங்க. நான் அப்படி தான் பிளான் போட்டேன். ஆனால் எனக்கு இருந்த ஒரு தொல்லையே நான் சொல்கிறேன், அதையும் போக போவேன். அண்ட் நெக்ஸ்ட் பிளான் நம்மளோட குயினை ட்ராப் பண்ணிட்டு சிசி ட்ரூப்பு அது எல்லாமே காலி பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன் எடுத்து வந்து தூக்குற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நடந்துட்டு இருக்க கேப்பில் இந்த பக்கம் ஸ்கெல்டன்ஸ் பொழந்துங்களை வந்துட்டானுங்க. நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப டஃப்பாக போயிருந்தது. என் குயினை பிட்டில் ஏதோ போயிடுமா, எட்டென்ட்டு ஸ்லாவெலாம் வேறு வந்துட்டானுங்களா, நான் ஃபுல் ஃபோக்கஸ் அது மேலே வச்சுருந்தேன். அதனால் நடந்த விளைவு ஃப்ளேம் ஃப்ளிங்கரால் ஒரு அந்தளவுக்கு பெரிய வேல்யூ தூக்க முடியல, வேஸ்ட்டாக போச்சு. ஃப்ளேம் ஃப்ளிங்கர் ஸ்வாக் பண்ண கணக்கு தான். ஆனால் இந்த பக்கம் என்னோடய குயினை நான் எந்த அளவுக்கு காப்பாற்றணும் அந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருந்தேன்னா, ஸோ குயின் ரைட் சைட் தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்னோடய கிங்கை வச்சு ஃபனல் பண்ணேன். ஸோ கிங்கை வச்சு அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ, கிரவுண்ட் எக்ஸ்போ இதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி, கிளியரிங் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் ஃபனல் தான் தேவை. ஏன்னா அப்போ தான் குயினை வச்சு டவுனால் தூக்க முடியும். எப்பயுமே குயினை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 நிமிஷம், இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுற 3 நிமிஷத்தில் உங்கள் குயினை மேக்ஸிமம் சாவாமல் பார்த்துக்கினாலே போதும், குயின் வாக்கில் மோஸ்ட்லி ட்ரிபிள் அடிச்சிடலாம். சும்மா சொல்லி வைப்போம் இல்லையா, அதான் உண்மை. குயின் சாகடிக்காமல் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கிங்குமே இறக்கி விட்டுனா, கிங்குக்கு சப்போர்ட்டிங் அதில் ஒரு ஃப்ரீஸு, ஏன்னா இன்னும் அவன் சில பல வேலை பார்க்கணும் அதனால். அண்ட் குயின் லாஸ்ட்டாக உள்ளே போயிடுவான்னு, இல்லை போயிட்டா இன்னும் போகல, போயிடுவா இதுக்கப்புறம். ஸோ குயினுமே உள்ளே போயிட்டாளா. அண்ட் குயினுக்கு சப்போர்ட்டிங்காக இன்வெஸ்டர் ஸ்பெல்லு, ரேஜி அதெல்லாம் தாக்கிட்டு இங்கிட்டு இருக்க டவுனால் மற்றும் மூன்லிட்டு எக்ஸ்போ இல்லை இந்த ஸ்கேர் ஷாட் வரைக்கும் நம்ம குயின் தான் தூக்கணும்னு நினைக்கிறேன். அதுவுமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பார்க்கலாம். அண்ட் கைஸ் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு கேப்பில் நம்மளோட லாவல் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதா, நான் கொஞ்சம் படப்படம்னு சொல்கிறேன்னா, டக்கு டக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபில் வர ஒரு கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் சொல்லும் போது ரொம்ப டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க ப்ரோ, எனக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை, கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக சொன்னேன், ஒன்று ஒன்றும் கரெக்டாக பார்த்து பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா, புரியலாம் சொல்லுங்கள், இன்னமும் பொறுமையாக டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன். அண்ட் இந்த அட்டாக்ல நம்மளோட வார்டன் லிபர்ட்டிலாம் பக்காவாக யூஸ் பண்ணி நம்ம லூன்ஸ் எல்லாம் காப்பாற்றி அடுத்த ஸ்கேட்டர் ஷாட் கிட்ட வரைக்கும் கொண்டுமே போயிட்டு இந்த அட்டாக்கை ட்ரிபிள் அடித்தோம். இல்லை ட்ரிபிள் அடிக்கல, ட்ரிபிள் அடிக்கல, டைம் ஃபெயில் ஆச்சு. பாருங்கள் என்னாச்சுன்னு, அட என் குயினை சாப்பிடுச்சிட்டேனா, வாய்க்கிலேயே பேசியிருந்தேன் குயினை உசோட வச்சுக்கணும் உசோட வச்சுக்கணுன்னு. அட்டாக் பண்ணவும் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறேன், சொல்லும் போது வாயில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறதுல முக்கால்வாசி உண்மை தான். இந்த படத்தில் சொல்லுவாங்களே, அது பேர் என்ன, ஏய் நல்ல படம், என் எச் வினோட் எடுத்தது சதுரங்க வேட்டை. நீங்கள் எந்த போய் சொல்லினாலும் அதில் உண்மை கலந்துருக்கணும், அப்போ தான் அது உண்மை மாதிரி தெரியும். நான் சொல்கிறதுல முக்கால்வாசி உண்மை தான், சரி விடுங்க அதை பற்றி பேச தேவையில்ல. ஸோ நம்மளோட ஆசையை வச்சு, ஆனால் இந்த அட்டாக்ல பார்த்தீங்களா, என் ஆசி தான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் கிளியர் பண்ணான். முக்கியமான பங்கு நம்ம ஈலஸ்க்குமே கொடுக்கப்படணும், ஏன்னா அவன் தான் ஆசையை ஈட் பண்ணி ஈல் பண்ணி உயிர் பெற்றெழுத்து பெற்றெழுந்து இட வந்துட்டு இருக்கான். சிவா முடியலடா, இனிமேல் இந்த தூய்மையான தமிழ் வார்த்தையெல்லாம் நீக்கிடலாம், அப்பப்போ பிளாக் ஆகுது பேசும்போது. ஸோ கைஸ் கடைசியாக இந்த அட்டாக் இப்படி தான் 92% நம்ம எடுத்தோம். அட்டாக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எதேதோ பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று. அட்டாக்கை பார்த்தீங்களா, நான் சொல்ல வந்தது லைட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, அது போதும் எனக்கு. ஸோ கைஸ் நம்மளோட அடுத்த அட்டாக்கை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோவை முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ரீசன், நான் TH15 குயின் ஆஃப் லாவ்லோன் பண்ணதுக்கு, ஏன்னா நான் இப்போ நான் TH14 TH15 ரெண்டுமே பிசார் லாவ்லோன் தான் பண்ணிட்டுருக்கேன்னா, இந்த டிடெயின் நான் குயின் ஆஃப் பண்ண ஒரு நாள் எனக்கு வந்து செம்மையாக சொதப்புது. எனக்கு குயினை வச்சு எப்படி பார்த்திங் பண்ணி எப்படி ஒரு ஐயர் பேசஸ் சொல்கிறேன், எப்படி பண்ண சுத்தமாக எனக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் ரகுவாரன் நீ பிளிசார் லாவலும் நல்லா பண்ணுற, அதை வச்சு மட்டும் எப்போ ஓட்டுறது, எல்லாத்தையுமே கற்றுக்கினா தானே நீ சிஓஸில் ஒரு ப்ரோ பிளேயர் ஆக முடியும்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. அதனால் அட்டாக் சார்ஜை மாற்றிட்டேன் TH15. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய TH15 நான் குயின் ஆஃப் லாவலும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் நம்மளோட கடைசி TH12 அட்டாக்கை பண்ணலாமா, லூட்டு முக்கியம் இல்லை, தரமான ஒரு ஃபுல்லி மேக்ஸ்டு TH12 பேஸாக பார்த்து அடிக்கலாம். இது TH13 இருந்தாலும் ரஷ்யா, இதெல்லாம் TH11 ரஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு, சூப்பர். இது ஒரு TH12 தரமான ஃபுல்லி மேக்ஸ்டு பேஸ் இன்க்ளூடிங் ஹீரோஸ். இல்லை இல்லை இல்லை, ஹீரோஸு போடல, ஆனால் டிஃபென்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கான், டிஃபென்ஸுமே சில போல அப்கிரேட்ல இருக்குது. இது வேணாம், இன்னமும் நமக்கு செம டஃப்பாக இருக்க பேஸாக பார்த்து அடிக்கலாம். ஏன்னா அப்போ தானே உங்களுக்கும் தெரியும்
ஓகேடா, ஏன்னா குழந்தை பேஸ்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம், கொஞ்சம் டஃப்பான பேஸ் வந்தால் எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் கிடைக்கும். இந்த பேஸ் அடிக்கலாமா? ஏய், எந்த பேஸ் எடுத்தாலும் அப்டேட் ஓடிட்டு இருக்கியா? அப்போ நம்மளுக்கு எந்த பேஸுமே கிடைக்காத போல இருக்கு, நம்மளே எல்லா பேஸாக பார்த்து அடிச்சு விடுவோம். கைஸ், இந்த பேஸ் கொஞ்சம் ஓப்பியாக இருக்கு, ஹீரோ சப்ரேட்டில் இருக்கான். ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டஃப்பான பேஸாக தேடிட்டு இருக்கேன், வந்த மாட்ட மாட்டேங்கிறானுங்க. ஓகே கைஸ், இந்த பேஸே அடிக்கலாம். இந்த பேஸ் கொஞ்சம் தரமாக இருக்கு. ஸோ இந்த பேஸில் நம்ம ஃப்ளேம் ஃப்ளிங்கிற வழக்கம் போல் நான் ஒன் சைடு ட்ராப் பண்ண போகிறேன், ஒரு கம்பார்ட்மெண்ட்டை அப்படியே தூக்க போகிறேன். ஆனால் அனதர் சைடு, அனதர் சைடுனா ஓகே, பேக் சைட்லேருந்து வரலாம். ஸோ இந்த சைடில் ஃப்ளேம் ஃப்ளிங்கர் போட்டுக்கலாம். இந்த சைடில் நம்ம வார்டனை போட்டு கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட பெக்காஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் ஜம்ப் போட்டு டவுன்ஹால் கிட்ட போகிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். ஸோ இதான் பிளானு. என்னால் இந்த 30 செகண்டில் எவ்வளோ பிளான் போடுமோ அவ்வளோ பிளான் போட்டு உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவுமே சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப் எடுக்க பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் அனதர் லோன் ஃபார் ட்ராப் செக்கிங். கன்ஃபார்ம் ஒரு ரேஜ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இவன் ஓயாமல் அடிச்சுட்டு இருக்கான் ஒரே பில்டிங்கை. ஒரு ரேஜை போட்டு விடலாம் சப்போர்ட்டிங்க்கு. அந்த பக்கம் ஸ்கெல்லிஸ் எதுவும் வரல. ஸோ சேதாரம் இல்லை, நல்லது. சீக்கிரம்பா சீக்கிரம்பா வாடன், கொஞ்சம் வெயிட்டான செயல்பாடை எதிர்பார்க்குற உங்ககிட்ட இருந்து ஒன்றும் வரமாட்டேங்குது. சூப்பரு, ஒரு பிளாக் மைண்ட் பிக் ஆயிருக்கு, தரமான சம்பவம். சோகே, நம்மளோட அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லை, இன்னொரு 5 செகண்ட் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் இருக்கும்போது அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டைம் ஃபெயிலுமே ஆகாது, ஒரு நல்ல கிளியரன்ஸுமே கிடைக்கும். உங்கள் ட்ரூப்ஸை பார்த்திங்க பண்ண. ஸோ ஆரம்பிப்போம். அந்த ஸ்டோரேஜ் காலியானதுக்கப்புறம் ஐஸ் கோலம், கிங், குயின், நம்மளோட பெக்கீஸ், பெக்காவை பொண்ணாக மாற்றிட்டேன். ஸோ ரெண்டு லூன் ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணேன். அண்ட் ஒரு ரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. நம்ம ஜெயிண்ட் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு தெரில, அவனையும் உள்ளே போட்டு விடுவோம். கரெக்டாக கோரில் ஒரு ஜம்ப், சூப்பர். ஒரு செம்மையான ஐஸ் கோலம் ஃப்ரீஸ் பார்த்தீங்களா? சிங்கிள் சொன்னதும் ஃப்ரீஸ் ஆச்சு, அண்ட் ஈகிள் ஆட்டிலேருமே ஃப்ரீஸ் ஆச்சு. மொத்தத்தில் ஒரு ஓப்பியான வேல்யூ. இதில் ஒரு ஃப்ரீஸ், எக்ஸ்போ, கிங், குயின் எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் அந்த அனதர் ஜம்ப் எங்கிட்டு போடுவோம், இங்கிட்டு போட்டு விடலாம். வாடகை எப்படி நான் இன்னமும் யூஸ் பண்ணல, இன்னமும் கையில் வச்சுருக்கேன். யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சா? வந்துடுச்சா? ஐ திங்க் ஸோ. இப்போ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. நம்ம சிசிஎஸ் ஸ்வாக் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்கள், இந்த பேஸ் அந்த அளவுக்குலாம் தரமாக இல்லை. ஸோ சிசிஎஸ் ஸ்வாக் பண்ணி கூட முடிக்கலாம். பட் நான் உடஞ்சி வெளியே வந்துடுவான் போல இருக்கே. கையில் இன்னும் ஒரு ஃப்ரீஸ் இருக்குது, ஒரு பாய்சன் ஸ்பெல் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீஸ் ஸ்பெல்லை நான் கரெக்டாக இந்த சிங்கிள் இன்ஃப்ளூன்ஸ் தான் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன், பிகாஸ் ஆஃப் த பெக்கா போஸுங்கிற காரணத்துக்காக. அண்ட் இவன் இவன் உடஞ்சி வந்துடான், வரையா 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 இருங்க. இவனை ஏதோ சொல்ல வந்தேன், அதான் இந்த ஆக் இல்லாமல் எவ்வளோ ட்ரிபிள் எடுக்க முடியும்னு பார்க்கலான்னு. நம்ம பெக்கா உள்ளே போனானுங்களா? இல்லை, வரானுங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஆக் நமக்கு தேவையே படலை. எப்படினாலும் இந்த பேஸை நம்ம ட்ரிபிள் எடுத்துகிட்ருக்கலாம். This is the power of Pekka Supervisor strategy. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால நான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபன்னாக பேசாமல் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறமா கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதான் முக்கியம் இல்லை, உங்களுக்கு நான் TH12 strategy சொல்லிக் கொடுத்தனா அதான் முக்கியம். கடைசியில் 99% நம்ம பெக்காஸ் டேய் இறக்கி விட்டு 3 பெக்கா உசோட இருக்கு. நான் 3 எடுத்துன்னா 4 எடுத்துன்னு வந்தேனா தெரியலையே. ஸோ லாஸ்ட் 1% நம்ம பெக்கா மூலயமா எடுத்து இந்த அட்டாக்குமே ட்ரிபிள் எடுத்தோம். என்ன கவலை கலந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலிக்ஸர் ஃபுல்லாச்சு, வேஸ்ட்டாக போச்சு, நாசமாக போச்சு, எல்லாம் வீணாக போச்சு. கிளான் கேம்ஸை அதையாச்சும் முடிச்சிருக்கலாம், அதையும் விட்டுட்டேன். ஐயோ என்னடா ரகுவரன், எல்லாமே கோலாத்தனமாக பண்ணால் எப்பட்றா, ஏதாவது ஒன்று பண்ணால் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 2 தரமான பெக்கா சூப்பர் விசார்ட் ஸ்ட்ராட்டஜி காமிச்சிருப்பேன். அண்ட் முக்கியமான விஷயம், TH15 என்னோட வார் அட்டாக்ஸ் கொஞ்சம் தரமாக இருந்தது, அதையும் காமிச்சிருப்பேன். இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.